வந்து பன்னீர் செய்ய போறோம். வீட்லயே நம்ம வந்து பன்னீர் செஞ்சுக்கலாம். நல்லா ரொம்ப சாஃப்ட்டாவும் நல்லா அழகாவும் வரும். இப்போ வந்து நான் பால் வந்து ஒரு அரை லிட்டர் வந்து கொதிக்க வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதை ரொம்ப ஈஸி தேங்க. நான் வந்து லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து அதில் ஊற்றுறேன். கொதிக்கிறப்போ கொதித்த பாலில் நான் அரை லெமன் ஊற்றுறேன். அது தெரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் தெரிஞ்சிருச்சு. நல்லா வந்து அது தெரிஞ்சு வந்துடணும். கொஞ்சம் அடுக்க பற்ற வச்சுக்கோங்க. தெரிஞ்சு எல்லாம் வந்து வந்துடும். நமக்கு வந்து அழகாக தெரிஞ்சிருச்சு. இது பாருங்க நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். நம்ம இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த தண்ணியை வந்து அப்படியே ஆற வச்சு நம்ம வந்து செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து பரோட்டா நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து பிசைகிறதுக்கு ஊற்றிக்கலாம். நல்ல தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிகட்டிடணும். நம்ம வீட்டில் இப்போ செய்கிற பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட ஹார்டாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வடிகட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அமுத்தினா தண்ணி வடி தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நான் அரை லிட்டர் பால் தான் எடுத்தேன். அதனால் நான் சின்ன துணியாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு துணியை காட்டன் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி வடிகிறதுக்காக. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜல்லடை இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கமுத்து போட்டுருங்க. கமுத்து போட்டுட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி கல் வச்சுருப்பீங்க, இந்த உரல் வச்சுருப்பீங்க, அதை வந்து இது மேலே நம்ம தூக்கி வச்சிடலாம். இன்னும் உங்களுக்கு வெயிட்டாக எதுவும் இருக்கோ அதை தூக்கி வச்சிட வேண்டியதுதான். இதை வச்சிட வேண்டியதுதான் வச்சு டைட்டாக வச்சுட்டோம்னா நம்ம காலையில் அப்படியே நம்ம இதை அப்படியே வச்சிட்டோம்னா தண்ணி பூரா இந்த ஜல்லடை வழியாக கீழே விழுஞ்சிருவோம். இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகிரும். நான் உங்களுக்கு காலையில் இதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நாளைக்கு பாருங்க. நம்ம நைட்டு வச்சோம் பன்னீர், இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக பன்னீர் கிடச்சிருக்கு பாருங்கள். வந்து அழகான பன்னீர் கிடச்சிருக்கு. நம்ம இதில் வந்து குருமா செய்யலாம். வேறு சூப்பராக இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, புரோட்டாவுக்கு, நானுக்கு. அருமையாக இருக்கும். இதை நான் அரை லிட்டர் பாலில் தான் செஞ்சேன். இங்கே ஒரு லிட்டர் எடுத்தாக்க நிறையா ஆகும். நமக்கு சூப்பரான பன்னீர் கிடச்சிருச்சு. பஞ்சு பாஞ்சாட்டம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா வச்சோம்னா பட்டர் மசாலா வச்சா, பன்னீர் பட்டர் மசாலா வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அதுக்கு தான் செஞ்சுருக்கோம், பன்னீர் பட்டர் மசாலா நானுக்காக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு ஈஸியானது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக. ஒரு அரை லிட்டர் பால் வாங்கினாவே உங்களுக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிரும், இவ்வளோ பன்னீர் கிடச்சிரும். ஒரு லிட்டர் வாங்கினா உங்களுக்கு பெரிய குடும்பமாக இருந்தாக்க உங்களுக்கு ஒரு லிட்டர் வாங்கினா போதும். அழகாக ரொம்ப ரொம்ப ஈஸி. நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் நம்ம இது மாதிரி எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பஞ்சு பஞ்சாட்டம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.